கோவையில் நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பாராட்டி பேசியிருக்காரு. கார் வெடி விபத்தில் இறந்த ஜமேசா முபினை 2019 என்ஐஏ விசாரிச்சது தெரிஞ்சும் தொடர்ந்து அவர் ஏன் கண்காணிப்பு வளையத்தில் வைக்கல? ஒரு விபரீதம் அரங்கேற போறதுங்கிறத ஏன் உளவுத்துறையால முன்கூட்டியே கண்டுபிடிச்சு சொல்ல முடியல? வெடி விபத்து நடந்த பிறகுதான் போலீஸ்காரங்க அங்க கூடியிருக்காங்க. அப்பவும் கூட பயப்படுற மாதிரி பெருசா ஒண்ணு இல்லையேன்னு தானே டிடிபியும் சொன்னாரு. இதெல்லாம் போலீஸ்காரங்களோட அலட்சியத்தையும் அவங்க கோட்டை விட்டதையும் தான் சொல்லுது. அப்புறம் இந்த விவகாரத்தை என்ஐஏ கையில எடுத்துக்கிட்டது கூட தெரியாம தான் ஸ்டாலின் மறுநாள் கூட்டம் போட்டு என்ஐஏ கிட்ட விசாரணையை ஒப்படைக்கிறதா சொன்னாரு. ஆக இந்த சம்பவத்துல காவல்துறையோட நடவடிக்கைக்கு மக்கள் மத்தியில அதிருப்தி நிலவிக்கிட்டு இருக்கும் போது சிறப்பான செயல்பாடு அப்படி இப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்றது அந்த 4 சீட்டுக்கும் தேர்தல் செலவுக்கான நோட்டுக்கும் தானோ அப்படின்னு நான் அங்க சொல்லலைங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.